श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्थिगजयति वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां पदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नवद्धरीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं ते ब्रह्मयग्रीवमहं प्रपद्ये। अरुल्धरुमारण देशिकने एंगल तो पुल देवे பரு கவிதா ஹர்த்திக சிங்கமே வாரியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமெனக் கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரையே தமிழ் தேசிகனுடைய சங்கல்ப சூரிய தேசிக இன்றைய தினம் ஏழாவது அங்கத்தில் சித்த விஷ்கம்பத்துக்கு அப்புறமா விவேகம் விவசாயம் சுமதி முதலானவர்கள் சித்திரசாலையிலே சென்று அங்கிருக்கிற சித்திரங்களை பார்க்கும் விஷயங்களை பார்க்க போகின்றோம். அதுக்கு அனுகுணமாக இருக்க மாதிரி எந்த நாட்டுக்குமே இருக்குமான்னு சொல்ல முடியல. ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே நம்மளுடைய மனசு அப்படியே ஈர்க்கின்றன. இதுல கடைசியில ஒரு வார்த்தை சொல்ற சம்ஸ்காரம் சொல்ற வார்த்தையை பார்ப்போம். நேபத்திய கர்கோ பிரபோகோ இமாசீததி சிற்பசாலாம் விவசாய தத்தஹஸ்தா சுமதி சகாயா விவேகா ததகம் யசோசித பரிஜன கிருத்தே வர்த்திஷ்யே என்று சொல்ற பின்னாடி ஏதோ திரைக்கு பின்னாடி ஏதோ சப்தம் கேட்கறது. இந்த சப்தம் கேட்கறத பார்த்தோம்னாக்க மகா அவரே வராருன்னு தோன்றது. மகாராஜா மாத்திரமில்ல, மகாராஜாவோட கூட சுமதின்ற மகாராணியும் சேனாபதி விவசாயம் மூணு பேரும் வரான்னு தோன்றது. இவள்ள ததகம் யசோசித பரிஜன கிருத்தே வர்த்திஷேந்திர ராஜாவுடைய பரிஜனம் ராஜாவுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நான் நடந்துக்கிறதுக்கு நான் பார்க்கறேன். இது எப்படி வரணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ராஜா ஒரு சில இடத்துக்கு வரையறனாக்க அவருக்கு பூர்ண கும்பம் கொடுத்து அவரை முன்ன போய் அவரை வர வச்சு அவரை போக சொல்லி இப்படிலாம் பண்ணணும். நம்ப அந்த மாதிரி அவரை எப்படி நம்ம இடத்துக்கு வரைச்சு எந்த முறையில வரவேற்கணுமோ அந்த முறையில வரவேற்கிறேன். ஆச்சாரியாங்க நம்ம நாட்டுக்கு வரானுனாக்க நாம என்ன பண்ணணும், ஆச்சாரியாளுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கணும், அவருடைய திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து நம்ம கையால திருவடி சேர்த்து தீர்த்தம் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு பிரதட்சிணம் வந்து ஆச்சாரியன பிரதட்சிணம் வந்து நாம முன்ன போய் ஓரமா ஒதுங்கிண்டு இப்படி ஏழணும் இப்படி ஏழணும்னு நாம சொல்லி சொல்லணும். நம்ம பாட்டுக்கு உள்ள உட்காந்துட்டு வரவா வரட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிற்பசாலையை பார்க்கறதுக்கு தானே வர வர மூணு பேரும் அவ பாட்டுக்கு பார்த்துட்டு போட்டோம்னு நம்ம ஓரமா உட்காந்து இருக்கலாமோ என்னன்னா அது பண்ணக்கூடாது. அந்த பரிஜனமாக இருந்துருக்கிறவ எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன், நான் அவளை எப்படி வரவேற்கணுமோ அப்படி வரவேற்கிறதுக்கு உண்டான செயல்கள்ல நான் ஈடுபடுறேன்னு சொல்லிட்டு போன இந்த சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய செல்பி உள்ள போற சதப்பிரவிசிட்டி விவேகா சுமதி விவசாயத்த விவேகம் சுமதி விவசாயம் மூணு பேரும் நுழையிற இந்த ரங்கத்துல
விவசாயம் சொல்ற சேனாபதியா இருந்தாலும் கூட ராஜாவுக்கு அவனும் ராஜாவனுடைய பரிஜனத்துல ஒப்பரா போட்டுபடினால விவசாயம் சொல்லச்சு இதைதோ தேவகா இப்படி வரணும் இப்படி வரணும் அப்படி வரணும்னு சொல்லி அழைச்சிருந்த போற அழைச்சிருந்த போச்சு ஈயம்சா சர்வாச்சரிய சமுச்சயாலோகன புதூகலா ஹூத ாம இந்த சித்திரசாலை எப்படி இருக்குன்றதுதான் சொல்லுங்க. சர்வாச்சரிய சமுச்சயாலோகன குதூகலாகூத்த புருகூத்த புரந்தர புருகூத்த புற புருகூத்த புற புரந்தி பரிஷ்கிருத கலூரி கலூரி கோபாந்த பாகா கலூரிக்கான முகமண்டபம் அதாவது ஆ இருக்குன்னாக்க ஆத்துல எடுத்த உடனே ஹால் வராது இதுக்கு முன்ன சொல்ல சேரேடி தாவாரம்னு சொல்லி சொல்லுவா அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறதையும் எடுத்த உடனே இப்போ ஆலயத்தினுடைய பாகம் வராது அதுக்கு முன்ன ஒரு முகமண்டபம்னு சொல்லி சொல்றது அந்த மின் பாகம் ஒன்று இருக்கு அந்த கல்லூரிக்கான்றது இருக்க முகமண்டபம் இது அர்த்தமண்டபம் மகாமண்டபம் அப்படின்னுலாம் பல பல பிரகாரமாக சொல்றோம் இதுல முகமண்டபம்னு மின்னு இருக்கிறது இருக்கு இது முகமண்டபம் இப்ப நம்ம பார்த்தோம்னாக்க காஞ்சிபுரத்துல போறோம்னாக்க இந்த மின் நுழையிறோம் நுழைஞ்ச பிற்பாடு உள்ள போறோம் பலிபீட ஆன உடனே மண்டபம் வருது அது முகமண்டபம் அதுக்கப்புறமா உள்ள போறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வரும் அது முகமண்டபம்ன்றது இது அத்தியாச்சரியமான சித்திரசாலை இந்த சித்திரசாலை சாலைக்கு மென்மையும் முகமண்டபம் இருக்கு சர்வாச்சரிய சமுச்சயாலோகன குதூகலாகூத புருகூத புறம் புருகூத புற புறந்தை பருஷ்கத கலோரிகோ அந்த பாக அப்படின்னு இப்ப இங்க எப்படிப்பட்டதான் இருக்கு இந்த இடம் தான் இதுதான் இந்த முகமண்டபம் வந்திருக்கும் இது உள்ளுக்குள்ள போனா சித்திரசாலை வரப்போறதுன்னு சொல்ல போற அதுதான் விவசாயம் சொல்ற வார்த்தை இந்த முகமண்டபத்துல வரைச்சே அங்க பார்த்தோம்னா தேவதா ஸ்திரீக்கள்லாம் நிறைய பேர் வருது வருதா நின்று இருக்காங்க அதான் அந்த இடத்துக்கு சுவாரஸ்யம் கல்லூரிக்கோ பாந்த பாகன் புருகூத புற புரந்தி பரிஷ்கிருத கல்லூரிக்கோ பாந்த பாக இந்த முகமண்டபத்துக்கு உள்ள போறதுக்கே சூழல் நிற்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் தேவதா ஸ்திரீக்களே இருந்துட்டு இருக்காங்க புருகூத்தம்னா இந்திரன் இந்திரனுடைய ராஜ்யமாக இருந்த புருகூத்த புறன்றது என்னன்னாக்கா அமராவதி பட்டணம் அந்த சொர்க்கத்திலேருந்து சொர்க்கலோகத்திலேருந்து வந்திருக்கா அவளாலே அந்த ஸ்திரீகளாலே பரிஷ்கிருதமாக இருக்கு அந்த முகமண்டபம் அப்படி இருந்துட்டு இருக்கு அவளா என்னத்துக்கு வந்திருக்கா சர்வாச்சரிய சர்வாச்சரிய சமுச்சயாலோகன குதூகம் இது பார்த்தா இந்த மாதிரி ஒரு சித்திரசாலை எங்கேயுமே கிடையாது இப்படிப்பட்ட சித்திரங்கள்லாம் எங்கேயுமே இல்லை அப்பேற்பட்ட அத்தியாச்சரியமான சித்திரசாலைன்னு ஒண்ணு அவளுக்கெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை ஏற்படுறோம் இது சில சில அனுபவங்கள்ல வரைச்சே ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உற்சாகம் அதிகம்னு சொல்லி சொல்றோம் அலங்காரம் சித்திரம் சிற்பம் இந்த விஷயங்கள்லாம் வரைச்சே பெண்களுக்கு உற்சாகம் அதிகம் ஆண்களை காட்டும் அந்த மாதிரி வரைச்சே இந்த இடத்துல அத்தியாச்சரியமான சிற்பசாலை வச்சிருக்கு அப்படின்னாக்க இதை வந்து பார்க்கணும்னு அவளுக்கு ஆச்சரியம் இன்னொரு விஷயம் சாதாரண பெண்களுக்கு புதுசா ஒண்ணு வந்ததுக்கு அதை பார்க்கணுன்ற ஒரு ஆசை வரும் இதெல்லாம் ஒரு சபாவத்தா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வஸ்து புதுசா வந்ததுன்னா அதை வாங்கி நம்மளே மாட்டிடணும் இல்ல நாமளும் அந்த வஸ்துவை வாங்கி நாமளும் உபயோகப்படுத்தி பார்க்கணும் அது நன்னா இருக்கா நன்னா இல்லையா அதெல்லாம் அப்புறம்
அது முன்ன புதுசா வந்திருக்குன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தவுடனே வாங்குறது இல்ல அது வந்தவுடனே போய் பார்த்து விடுறது இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு இயல்பு. அந்த மாதிரி இங்க ஒரு சம்ஸ்காரம் ஒரு சித்திரசாலையை நிர்மாணம் பண்ணிருக்கோம். இந்த சித்திரசாலை அத்தியாஸ்திரியமா இருக்குன்னு யாரோ சொல்றா. சொன்ன உடனே நாம போய் முன்ன பார்த்துன்னு இவர் போய் பாக்குறாளா. அதையால இதுக்கு புருஷனுடைய தேவை கூட இல்லை. புருஷன் இன்னைக்கானா ஒருத்தனுக்கு அழிச்சும் போனோம், கடை வந்திருக்கு, புது கடை வந்திருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாக்கா ரெண்டு பேருமா போகலான்னா. எனக்கு ஆஃபீஸில் லீவ் எல்லாம் இல்லை, நான் நாலு நாள் கழிச்சு சனிக்கிழமை வரேன்னா அந்த கடை லீவாக போயிட்டா என்ன பண்ணுவோம்? பரவாயில்ல, அடுத்த வாரம் என்னைக்கு லீவோ அன்னைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, நீங்கள் வராட்ட பரவாயில்ல நானே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே போய் பார்த்துட்டு வந்துட்டு இவளுக்கு என்ன செலவோ செலவு மாத்திரம் எழுதி வச்சுருவா. இது ஸ்திரீக்களுடைய ஒரு இயல்பு, இது பொதுவான இயல்பு. எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்லாம் இருக்கு எல்லாருக்கும். அதெல்லாம் இது புருஷாளிலையும் எக்ஸப்ஷன் இருக்கு, ஸ்திரீக்கள்லையும் எக்ஸப்ஷன் இருக்கு. இந்த ஸ்திரீக்கள் மொத்த பேரும் ஓடி வந்துட்டாலும் சமுச்சய ஆலோசனை எல்லா ஆச்சரியமான சித்திரங்கள் லோகத்துல இருக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து போயிட்டான். இது இந்த மாதிரி இருக்கட்டும். இது சித்திரங்கள்ல பலவிதமான சித்திரங்கள்லாம் உண்டு. அந்த பலவிதமான சித்திரங்கள் எல்லாம் எல்லா விதமான சித்திரங்களும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லி இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம். தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்றோம், அப்புறம் பிராச்சீனமான இதுல வரக்கூடிய ஒரு சித்திரங்கள், ஆதுனிகமா வந்த மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்றோம். இது மொத்தமே ஒரே இடத்துல இருக்குன்னு சொன்னாக்க எல்லாத்தையும் ரசிக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்கோ அவ மொத்த பேரும் ஒரே சமயத்துல போவா. புதுசா ஒண்ணு இருந்துருச்சுன்னா தனக்கு ரசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ இல்லையோ இது ஸ்திரீகளுடைய சுபாவம் எல்லாருமா வந்து நிக்கிறாளாம். இது மீதி இடம் மாதிரி இல்லை. இந்த இடம் இந்த சித்திரசாலைன்றது இருக்க ஒரு பரிமிதமான, அதாவது யார் திட்டமான மனுஷாலும் திட்டமானவா தான் உள்ள போக முடியும். ஒரே சமயத்துல போய் எல்லாரும் எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி எல்லாரும் ஒரே சமயத்துல உள்ள போய் கூந்தாங்கனாக்கா அது என்ன பண்ணா சித்திரசாலை சித்திரம் எல்லாம் ஓரத்துல தான் எழுதியிருக்கும். அந்த செவரெல்லாம் அந்த பித்தியில தான் செவரில் தான் எழுதியிருக்கு, அங்கங்க இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் எழுதியிருக்கும். அதெல்லாம் போய் சித்திரமே நட்டமா போயிடும். சித்திரத்துக்கே ஒரு இது வந்துடும், தோஷம் வந்துடும். இவெல்லாம் சேர்ந்தாங்கனாக்கா அது அழிஞ்சு போயிடும், அந்த மாதிரிலாம் ஆயிடும். ஆகையால உள்ள உடச்சேயே உத்தர உத்தரா தான் உள்ள விடுறோம். ஆனா 33 கோடி தேவதைகளுடைய மனைவிமார்களுக்கும் இதை பார்க்கணும்னு ஒரே சமயத்துல ஆசை வந்துட்டு எல்லாரும் வந்து நின்றுட்டா எல்லாரும் எப்படி ஒரே சமயத்துல உள்ள முடியும்? நீங்கெல்லாம் இங்க இருங்க, ஒவ்வொருத்தரா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாளா. அப்ப மீதி பேர்லாம் அந்த முகமண்டபத்துல நின்றுட்டு இருக்காளா. ஆகையால சர்வாச்சரிய சமுச்சயாலோகன குதூகலா கூட்ட புருகூத்தபுர புகந்தி பரிஷ்கித கல்லூரி கோபாந்த பாகா, இப்படிப்பட்ட முகமண்டபத்தோட இருந்துட்டு இருக்கிறது இந்த சித்திரசாலை. இதுக்கே அலங்காரமா இருந்துட்டு இருக்காளா யாரானா ஒருத்தர் உள்ள போனோம்னாக்கா இதுக்கு பகிரந்த லம்பிதா மந்த மகரந்த பரிமள மந்தார தாம விசித்திரிதா சித்திரசாலா அப்படின்னா. பகி அந்த லம்பிதா மந்த மகரந்த பரிமள மந்தார தாம விசித்திரிதா சித்திரசாலான்னு அது பாருங்க, கம்முன்னு வாசனையா. அது சொர்க்கலோகத்து மந்தார மாலையினாலும் ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கும். இது அப்படியே பேன் சொரியிருக்கான். பிரணப சரகரீட பிராந்த மந்தார மாலா நிகழித மகரந்த ஸ்னிக பாதாரவிந்தான். பெருமாளுடைய திருவடி, தேவநாதனுடைய திருவடி எப்படி இருக்குன்னு தேவதைகள் மொத்த பேரும் 33 கோடி தேவதைகளும் வந்து சேவிக்கிறாங்க. அந்த 33 கோடி தேவதைகளும் வந்து சேவிக்கிட்டே அவன் கிரீட்டத்துல மந்தார மாலைன்றது இருக்க அந்த தேவலோகத்துல மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு பாரிஜாத புஷ்பம். இந்த மொத்த தேவதை இது பார்க்கணும். தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப அசூய அதிகம். அந்த இந்திராணி அவ சூட்டிக்கிற மாலைய ஒரு முழம் மாலை எனக்கு கொடுன்னு அவ கொடுக்க மாட்டேன்ட்டா சத்யபாமிக்கு. அப்ப பார்த்தா பெருமாள் பார்த்தேன் பேருத்மான விட்டு அது மட்டும் மரத்தையும் வேறோட பிடிங்க விட்டுட்டு சத்யபாமா வீட்டு தோட்டத்துல வச்சுருவேறாம் அந்த பாரிஜாத மரத்தையே. இப்ப இவெல்லாம் மொத்த பேரும் மந்தாரமாலையே சூடின் இருக்கா. அந்த சுர கிரீட்டத்துல இருக்கிற மந்தார மாலையில
நிறைய மகரந்தங்கள் எல்லாம் இருக்கு. அந்த மகரந்தங்கள் எல்லாம் அப்படியே விழுது. விஷ்ணோ பதே பரமே மத்த உற்சகா என்ன சொல்றது? பெருமாளுடைய திருவடியிலிருந்து எப்பவும் தேன் பெறுகின்றே இருக்கா. இவ போய் சேவிக்கிறா, சேவிக்கத்தே அந்த தேன் பெறுகிறது. அந்த தேன்ல போய் இந்த மகரந்தங்கள்லாம், மந்தார மாலையினுடைய மகரந்தங்கள்லாம் வந்து விழடுது. விழுந்தா அந்த இடம் சேராக ஆகி போடுறதா. நிகழித்த மகரந்த ஸ்னிக பாதார விந்தகான்னு அந்த பெருமாளுடைய திருவடி அப்படியே ஈரமாயிடும். ஈரமாய் அப்படியே அந்த இடம்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு வாசனையும் இனிப்பும் சேர்ந்ததாக கம்பீரமாக இருக்குன்னு சொல்லி சுவாமி மங்களாசாசனம் பண்றார் தேவநாதனார். இவர்களுடைய மகரந்த மந்தார மாலையினால அந்த சித்திரசாலை மொத்தம் கம்முன்னு வாசனை அடிக்கிறதா. உள்ளேயும் வாசனை அடிக்கிறது, வெளியிலையும் வாசனை அடிக்கிறது. உள்ள போயிருக்கா, வரிசையா போயிருக்கா, அவளும் அங்க மந்தார மாலையே அவளும் சுட்டின்னு இருக்கா. ஆகையால அங்க உள்ள வாசனை அடிக்கிறது சித்திரசாலை உள்ள. வெளியிலையும் வாசனை அடிக்கிறது. வெளியில எப்படி இவாள்லாம் இத்தனை பேரும் போறதுக்கு கொடுத்துரு காத்துன்னு இருக்கா, இவாள்னால வாசனை அடிக்கிறதா இதுல. மந்த மகரந்த பரிமள மந்தார தாம சித்திரிதா சித்திரசாலா என்று சொல்லி சொன்னார். இந்த தேன் சுரிகின்றதாக இருந்திருக்கிற மந்தார மாலனாலையும் அந்த சித்திரம் இருக்க இது ரொம்ப ஆச்சரியமாக வாசனையோடு இருந்திருக்கு. இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த சித்திரசாலைக்கு இது ஒரு ஏற்றம். இன்னொரு ஒரு ஏற்றம் பாருங்க அப்படின்னா, ஏற்றத பரஸ்பர பிரதிபலனாட்டு அலிகிதாபி பித்திகி லிகித லிகிதா ஜீவ அவபாசதே அப்படின்னு ஆச்சரியமான சித்திரங்கள். அந்த சித்திரங்களுக்கு எதிர இருக்கட்டு செவர்லாம் எப்படி இருக்குன்னாக்கா அப்படியே சுத்தமா வெள்ளவெளியில் இருந்துருக்கு. இந்த சித்திரத்தினுடைய பிரதிபலனம் இது எதிர இருக்கிற சித்திரத்துல அது பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிக்கட்டு பார்த்தோம்னாக்கா அது கண்ணாடியாட்ட இருக்கிறதுனால கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி அச்சித்திரிதா சித்திரமே இல்லாத இருக்கிற செவரு கூட சித்திரத்தோடு இருக்க மாதிரி தோன்றதான். பரஸ்பர பிரதிபலனாது ஒண்ணுக்கு ஒண்ணு பிரதிபலனம் இருக்கிறதுனால இது அச்சித்திரிதா சித்திரம் இல்லாததாக இருக்கிறது. அலிகிதாபி பித்திகி லிகிதேவாவ பாசத்தை அலிகிதாபி பித்திகி லிகிதேவாவ பாசத்தை அந்த சித்திரமே எழுதாததாக இருந்திருக்கிற பித்தி கூட அது சித்திரம் எழுதுகிற மாதிரியே இருந்துருக்கும். கண்ணாடி அறைக்குள்ள உள்ளுக்குள்ள போய் பெருமானை சேவிச்சோம்னாக்கா சில சுவாரஸ்யம்லாம் இருக்கும். இந்த கண்ணாடி ரெண்டு பக்கமும் கண்ணாடி வச்சிருப்பா, இந்த பக்கமும் கண்ணாடி, அந்த பக்கமும் கண்ணாடி வச்சிருப்பா. இது பெருமாள் அந்த நடுவில் ஏழுனாக்கா இந்த கண்ணாடிகள்ல பார்த்தோம்னா இந்த பக்கத்துல 100 கண்ணாடிகள், 100 பெருமாள் தெரியவே, அந்த பக்கத்துல 100 பெருமாள் தெரியவே. அலிகிதா அப்படின்னு இப்ப இந்த பிரதிபலம் அதுல எழுதவே இல்லை. எதிர் சித்திரத்துல எதிர் சித்திரத்துல சித்திரமே எழுதல. இந்த சித்திரத்தினுடைய பிரதிபலனம் போய் அதுல சித்திரம் எழுதியிருக்காரு. அதனுடைய பிரதிபலனம் இதுல வருது, இதனுடைய பிரதிபலனம் அதுல வருது. மாத்தி மாத்தி வந்ததுன்னாக்கா அந்த இடத்துல நூத்து கணக்குல கண்ணாடியில பெருமாள் இருக்க மாதிரி சேவைதான் இருக்கு. இதுக்கு சயின்ஸ்ல என்ன அர்த்தம் சொல்லுவங்களோ எனக்கு சொல்ல தெரியல. உள்ள போய் சேவிச்சுமானா நல்லா இருக்கும் அப்படின்னு. நெல்லூர்ல, ஆந்திரா நெல்லூர்ல கண்ணாடி அறை இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான கண்ணாடி அறை இருக்கு. அந்த கண்ணாடி அறையில நடுவில் ஒரு கிருஷ்ணர் இருப்பேன். அந்த நாம அந்த கண்ணாடி அறைக்குள்ள நாம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நாம எந்த பக்கத்துல போனாலும் கிருஷ்ணர் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும். நமக்கு அபிமுகமாவே கிருஷ்ணர் இருப்பேன். மீதி சித்திரங்கள்ல கிருஷ்ணர் எப்படி இருக்கிறோ அந்த எந்த பக்கம் இருக்கிறோம் நம்ம அவருடைய தலைப்பக்கம் போயிட்டு கால் பக்கம் போனோம்னா தலை தெரிய போறது, நம்மளை பார்த்த மாதிரி இருக்க போறது இல்லை. ஆனா இந்த கண்ணாடியினுடைய அமைப்பினுடைய அமைப்பு சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம அந்த பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்தோம்னா எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளையே பார்த்துட்டு இருக்கோம், நமக்கே அபிமுகமா இருக்க மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் இது ஆந்திரா நல்லூர்ல இருக்கு. இந்த தென்பெண்ணையாற்று பெண்ணையாற்று கரையில, இங்க வடபெண்ணையார் அந்த இடத்துல, அந்த பெண்ணையாற்று கரையில ஆச்சரியமா ஒரு ரங்கநாதன் சொன்னது இருக்கு. அப்படியே ஆத்தங்கர மேலே இருக்கும். அந்த கதவு தருணமான மதில் கதவு தருணமான கீழே படிக்கட்டும் குறையுமா, அங்க பார்த்தோம்னா பெருமாள் சேவிக்கிறது ரொம்ப கம்பீரமா இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த ரங்கநாதன் சன்னதியில இருக்கக்கூடிய ஒரு ஐநா மகால்னு சொல்லுவா கண்ணாடி அறையில இவ்வளவு விசேஷம் இருக்கு. அங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. திருமலையில கண்ணாடி அறை இருக்கு. நெழஞ்ச உடனே அந்த வசந்த மண்டபம் கண்ணாடி அறை, இதெல்லாம் வலது பக்கத்துல இருக்கு. அந்த ஆச்சரியமான இருக்கும்.
அந்த இடத்துல திருமலையில் இருக்கிற கண்ணாவடி அறையில் போய் பெருமாளை சேவிச்சு போனாக்கா நம்ம காலை வைக்கிறதுக்கே பயமா இருக்கும். ஏன்னா பெருமாளுடைய பெருமாளே நமக்கு அங்கங்கே பிரதிபலிக்கிறேன். அந்த பிரதிபலனத்தினால எப்படி எங்கே வைக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாத நம்ம முழிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கண்ணாடியர் எல்லாம். இது சித்திரசால இதில் இருக்கிற செவரே போகிறோம் கண்ணாடியும் வாண்டாம. இது ஆச்சரியமான சித்திரசாலை. ஒன்றுக்கு ஒன்று சித்திரங்கள்லாம் பார்த்தா எழுதினது எழுதாதது எல்லா சவத்திலையும் பார்த்தமான சித்திரங்கள் பிரதிபலிச்சுட்டு இருக்கு அப்படின்னு பித்தி லிகிதே வாசத்தே. இதெல்லாம் சொன்னாதானே தெரியும், சொல்லாட்டா தெரியாது இல்லையோ. அதனால விவசாயம் சொல்றோம். எத்தனையோ பேர் இப்போ சமீபத்துல ஒரு கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட வாசிக்க சமீபம்னா எல்லாம் இப்போ இந்த கொரோனா காலத்துக்கு முன் காலத்துலன்னு வச்சுக்கணும். இந்த தை மாசத்துலயோ மார்ச் மாசத்துலயோ ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த திருவந்தபுரத்துலேருந்து வாசி பையன் மொத்தம் அவனுடைய கல்யாணம் அது. அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன வாசிக்கு காலக்கேற்றம் பண்ற பசங்களும் போயிருந்தா. போனா நல்லூருக்கு போனோம், எங்க போனோம், ரங்கநாதனுக்கு தான் சகிச்சேன் அப்படின்னா அது சகிச்சேன், என்னடா சகிச்சேன் கண்ணாடி அறையில் என்னடா சகிச்சேன் அப்படின்னா இல்லை எல்லாரும் ஊர்லயும் இருக்கவங்க தான் கண்ணாடி அறை இருக்கு அங்கெல்லாம் போய் சகிச்சுட்டு வந்தேன்னா ரெண்டாவது மேல ஒரு கிருஷ்ணர் இருக்கார், இது எந்த பக்கம் பார்த்தாலும் உனக்கு அபிமுகமா இருக்குன்னு யாரும் ஒன்றும் சொல்லல, அதையெல்லாம் நான் பார்க்கல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு ஊர்ல ஒரு விசேஷம் இருக்குன்னாக்கா அதை யாரான சொன்னாதான் அதை நம்ம பார்க்க முடியும். அது இன்னும் கேட்டால் அந்த நெல்லூர்லயே வாசம் வாசம் பண்றவாளா இருந்தாள்னா கூட அவளுக்கு இது சொல்லலைன்னா அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லணும். ராஜாவுக்கும் சொல்லணும் முடியல, சிலது தான் நாம தெரிஞ்சுப்போம். சூக்ஷ்ம புத்தினால சிலது வேணா தெரிஞ்சுக்கிறோம், சிலது நாம தெரிஞ்சுக்க முடியாது. கண்ணாடி அறைகளை போய் திருமண சேவிக்கிறோம், திருமண சேவிக்கிட்டு இந்த கண்ணாடியிலையும் அந்த கண்ணாடியிலும் பாடுறான், நூத்து கணக்கில் பெருமாள் சாய்க்கிறேன் பாடுறான் அப்படின்னா அப்படியே அந்த சொன்ன பிற்பாடு தான் நம்ம இந்த கண்ணாடியை எதிரெதிர இருக்கிற கண்ணாடியை பார்க்குறோம். பெருமாள் நேரம் எழுதுற கண்ணாடிக்கு நேரம் எதிரெதிர இருக்கிற கண்ணாடியை பார்த்தோம்னா அத்தனை பிரதிபலனும் ஏற்படுறதுன்றத நம்ம பார்க்குறோம். சொல்லலைன்னா வெறும பெருமாளை சேவிச்சுட்டு அதுவும் ஒரு இடம் கெளிதெல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி ராஜா கவனிக்காத உற்ற போறாருன்றதுக்காக விவசாயி சொல்ற இந்த சேனாபதி சொல்ற இவர்தான் இந்த இடத்துல சித்திரம் இருக்குன்னு நினைச்சுக்காத, இது வெறும் பித்தி, அந்த சித்திரம் தான் இதுல பிரதிபலிக்கிறது. இதை பாருங்க நீங்க ராஜா நிதான பார்க்கணும்னு சொல்லி சொல்ற. எத்தனை பரஸ்பர பிரதிபலமாது அலிகிதாபி பித்தி லிகிதே பாவ பாசத்தே. எல்லாம் உள்ள நுழையிறான் இவன் மூணு பேர். ஏன்னா ராஜா வந்தாச்சுன்னாக்கா நீதி தேவதையா இருந்தா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் எல்லாரும் வெளியில தான் இருக்கணும், இவளுக்கு ப்ரையாரிட்டி. அதையில ராஜா ராஜாவை சேர்ந்தவளாக இருந்திருக்கிற ராணி சுமதி, அதோட கூட இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற விவசாயம் மூணு பேரும் சேனாபதி, இவ மூணு பேரும் உள்ள நுழையிறாளம். இப்ப விவசாயம் சொல்ற சித்திரசாலாம் தரிசையன்னு ஆலோகித்து தேவோ தேவீக இகி. இந்த சித்திரசாலைக்கு ஒரு விசேஷம் இருந்துருக்கு. இந்த விசேஷத்தை தேவகா தேவிச்ச ஆலோகித்து ராஜாவும் பார்க்கட்டும் ராணியமாரும் பார்க்கட்டும் ரெண்டு பேரும் நீங்கள்லாம் பாருங்க அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னப்பா விசேஷம் இருக்கு இதுல கேட்டாள்னாக்கா என்ன பண்றதுன்னா அதுக்காக பதில் சொல்ற. பரிதய மகிமானம் பிராப்ய சஞ்சாத பூமா திவிஷதனு விதேயா திவ்ய சம்ஸ்கார சில்பி அனகரூபம் விஸ்வமேதிரகதமதிதிருஷ்யம் சிந்தமாதி பிரதிஷ்டௌ. இந்த சித்திரசாலை இருக்க ஆச்சரியமான சித்திரசாலை. இதுல இருக்கிற ஒவ்வொரு சித்திரமும் ஸ்கிரீன்ல எழுதினதில்லை, செவர்ல எழுதினதில்லை. இது ஒரு இது லோகத்துல இருக்கிற சாதாரணமான சித்திரசாலைகள்ல போனோம்னாக்கா செவர்ல எழுதின சித்திரம், சுவர்ல எழுதின சித்திரம் இருக்கும், ஸ்கிரீன்ல எழுதின சித்திரம் இருக்கும், இதெல்லாம் தான் இருக்கும். இங்க அப்படி இல்லை. இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அரிசய மகிமானம் பிராப்ய சஞ்சாத பூமா. இந்த சித்திரம் எழுதினவனும் என்ன ஸ்தோத்திரம் பண்ற அந்த சேனாபதி. பரிச்சய மகிமானம் பிராப்த சஞ்சாத பூமா. லோகத்துல இப்ப சில்பி யாரு சம்ஸ்காரம்ன்ற ஒரு குணம் தான். சம்ஸ்காரம்ன்ற குணத்தை பத்தி ஏற்கனவே முதல் முறையிலேயே நான் சொல்லியிருக்கேன். சம்ஸ்காரம்னாக்கா என்னது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க.
இந்த சம்ஸ்காரம்ன்றது அனுபவத்தினால வரக்கூடிய ஸ்மிருதி ஹேத்துவாக இருந்திருக்கிற தர்மம் இருக்கு, அதுதான் சம்ஸ்காரம். அது நம்மளுடைய அனுபவம், அனுபவத்தினால நமக்கு வருது. இப்படிப்பட்ட விஷயமாக இருக்குன்னு ஞாபகம் வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது சம்ஸ்காரம்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த சம்ஸ்காரம் இருந்தாதான் சட்டுன ஸ்மிருதி ஏற்படும். சம்ஸ்காரம் எப்படி வரும்னா அனுபவத்தினால ஏற்படும். இப்ப அனுபவத்தினால ஒவ்வொன்றும் ஏற்பட்டிருக்கு. பரிச்சய மகிமானம், இந்த சம்ஸ்கார தார்பியம், சம்ஸ்காரம் நிறைய இருந்ததுன்னாக்கா செட்டுங்க ஸ்மிருதி ஹேதுவாகும். அதாவது செட்டுன்னு நினைக்கிறதுக்கு தோணும். சம்ஸ்காரம் ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, அப்ப நமக்கு அது செட்டுன்னு ஸ்மிருதி ஹேதுவாக அதை நினைச்சுக்கிறது ஞாபகப்படுத்துறதுக்கு அது செட்டுன்னு முடியாது. அப்ப இந்த சம்ஸ்காரம் இருக்க அதுல ஒரு ஊக்கத்தோட இருக்கணும். அதாவது அந்த அனுபவத்துல வரைக்கு இந்த அனுபவம் நமக்கு ஒரு ஒரு முறை நமக்கு அந்த அனுபவம் வந்தா கூட அந்த அனுபவத்தை நம்ம விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமா இருந்ததுன்னாக்கா அப்ப இந்த சம்ஸ்காரம்ன்றது திருடமா இருந்துட்டு இருக்கும். நாம பிரயாணத்துல போயிட்டு இருக்கோம், பிரயாணத்துல போயிட்டு இருக்கிறது ஒரே ஒரு முறை பிரயாணத்துல நாம போறோம்னாக்க வழியில மரங்களோ செடிகளோ எதுவுமே ஒன்றும் நமக்கு நம்ம மனசுல நிக்காது. இங்கேருந்து இந்த ஊர் போயாச்சு, அந்த ஊர் போயாச்சு, இறங்கி தான் நம்ம போறோம். நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு போறோம், அவ்வளவுதான், காரியம் எடுத்து வந்துடுறோம். இதே விஷயம் நிச்சய நிச்சயம் போயிட்டே இருந்தோம்னாக்கா அந்த இடத்துல போக வந்ததுன்னாக்க அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய சம்ஸ்காரமே வேற. நடுவுல தூங்கிட்டோம்னா கூட அப்படி ஏந்தமானாக்க கண்ணை மூச்சு பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல இருக்கிற மரத்தை பார்த்தோம்னே இது இந்த ஊருன்னு சொல்லுவோம். இது அப்பா எழுந்த வரைக்கும் நாவல் பார்க்கறதுக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நான் போயிட்டு இருந்தது பார்த்தோம்னா சுவாமி எழுந்த சமயத்துல தான் பார்த்தோம்னாக்க அது எத்தனையோ நாள் போயிருக்கோம் நானு. அப்ப எந்த ஒரு சின்ன குட்டி கல் பக்கத்துல பார்த்தோம்னா கூட இது அந்த ஊருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் எனக்கு ஏற்படுறது. ஸ்மிருதி ஹேது இது இந்த ஊருன்றது. இதுக்கு காரணமாக இருந்துருக்கிறது என்னன்னா அத்தனை முறை போயிட்டு வந்த சம்ஸ்காரம். பரிசித மகிமான் பிராப்ய சஞ்சாத பூமான், இப்படி சாஸ்திரங்கள்ல சிர பரிச்சயம் பண்றது, அந்த சாஸ்திரங்கள்ல சிர பரிச்சயம் பண்ண சம்ஸ்காரம் இருக்க, அந்த சம்ஸ்காரத்தினாலதான் இது அப்படிப்பட்டவனாக இருந்துருக்கான். அதனால ஏற்பட்டது இது. எந்த ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டாலும் கூட அந்த சம்ஸ்காரம் ஸ்மிருதி ஹேதுன்னு சொல்லச்சே அந்த ஞாபகத்துக்கு காரணமாக இருக்கிறதுக்கு தெய்வாத்தியம் ஒண்ணு. இந்த இடத்துல போறோம், எத்தனையோ நாளா போயிருந்த இடமா இருந்தா கூட பகவத் அனுகிரகம் கணக்கு இல்லாத போயிட்டுனாக்க தெரிஞ்சு கூட நமக்கு ஞாபகம் வராத போயிடும். ஏடா நீ எத்தனையோ நாளா போயிருக்க, இந்த இடம் உனக்கு தெரியலையா அப்படின்னா நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிரமம் வராது இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது தேவதைகளுடைய அனுகிரகம் வேணும். திவிஷ தனு விதேயா திவ்ய சம்ஸ்கார சிற்பி, திவிஷ தனு விதேயா திவ்ய சம்ஸ்கார சிற்பின்னு அந்த தேவதைகளாலே அவளுடைய அனுகிரகம் இவருக்கு பரிபூர்ணமா இருந்திருக்கு இந்த சம்ஸ்காரனுக்கு. அப்போ அதோட நோக்கத்துல திவ்ய சம்ஸ்கார சிற்பி, திவ்ய சம்ஸ்காரம் நமக்கு ஏற்படுறதெல்லாம் சாதாரணமாக இருக்கிற பிராகிருத்திகமான சம்ஸ்காரம். இப்ப இந்த சிற்பிக்கு ஏற்பட்டது திவ்யமான சம்ஸ்காரம். அது எப்படி ஏற்படும் சாஸ்திரத்தால தான் ஏற்படும். சொர்க்கலோகம் எப்படி இருக்கும்னாக்க நமக்கு தெரியாது. சொர்க்கலோகம் எப்படி இருக்குன்னு புராணங்கள்ல இதிகாசங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அப்ப அந்த புராண இத்திஹாசங்கள்னால இந்த ஊர்லாம் இப்படி இருக்கு, காசிபட்டினம் இப்படி இருக்கும் நம்மளால நினைச்சு பார்க்க முடியும். அப்போ அதையே திருப்பி 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 பத்தியம் பண்ணிருந்தோம்னாக்க அதுவே நம்ம மனசுல நிற்கும். அப்போ ஏற்படுறதுக்கு அது திவ்ய சம்ஸ்காரம். நமக்கு திவ்ய சம்ஸ்கார சிற்பி, இந்த சிற்பிக்கு பிராகிருதமான சம்ஸ்காரத்தை காட்டிலும் அப்பிராகிருதமான சிற்பத்தில் இருக்கிற சம்ஸ்காரம் ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு. சிவிக்கும் தட்டில் நித்திய விபூதி இருக்கு. அப்ப நித்திய விபூதி எப்படி இருக்கும் அப்படின்னு அங்க சாஸ்திரம் சொல்றது. அங்க காலகிருத்தமான
பரிணாமம் கிடையாது என்ன சொல்லிருக்கு. அதாவது காத்தால சாய்க்காலம்ன்றதெல்லாம் இது நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சாயங்காலம்ன்றது அஸ்தமனன்றது தானா வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதே சிவத்துல அப்படி இல்லை. நீ எவ்வளவு நாள் வரைக்கும் எவ்வளவு நாள் வரைக்கும் மத்தியானமா இருக்கணும்னு நினைக்கிறியோ அது மத்தியானமா இருக்க போறது. எப்ப ராத்திரி வரணும்னு நினைக்கிறோமோ அப்ப ராத்திரி வரப்போறது. அப்போ நகால சத்ரவை பிரபுகுன்ற அந்த மாறுபாடு அடையிறது கூட அந்த காலம் வந்து அந்த இடத்துல காரணமே கிடையாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்ப சாஸ்திரம் சொல்லிருக்கிறதுனால ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்திருக்கிற நித்யாள் எப்பவுமே எப்பவுமே இருந்திருக்கிற நித்யாளையும் இப்பதான் போய் சேர்ந்த முக்தாளையும் கூட ஒரே மாதிரியா தான் பார்க்கணும். நித்திய யுவாவா எல்லாரும் இருந்திருக்காங்க. அப்ப இந்த சம்ஸ்காரம் இருந்தாதான் ஸ்ரீவைகுண்டத்தை சித்திரமா வடிக்கிற வாழ்ல வரைச்சு எல்லாருமே 16 வயசுக்காரர்களாதான் சோடச வயசுக்காரங்கன்றது எல்லாரும் 16 வயசா இருக்கிறவா தான் அப்படிதான் சித்திரம் வரையணும். இப்படி எல்லாம் ஒரு சம்ஸ்காரம் இருந்தாதான் அந்த சம்ஸ்காரம் இருக்கிறவனுக்கு திவ்ய சம்ஸ்காரம் செல்பின்னு சொல்லி சொல்றது. இப்ப இங்க இருக்கக்கூடியது இந்த சித்திரங்கள்லாம் பிராகிருதமான சித்திரங்களும் இருக்கின்றன, அப்ராகிருதமான சித்திரங்களும் இருக்கின்றன. ஆனா அப்ராகிருதமான சித்திரத்துக்கு ஒரு தனி சம்ஸ்காரம் வேணும், பிராகிருதமான சித்திரமா இருந்தாலும் அதுக்கு சொல்லணும். இந்த சம்ஸ்காரத்தோடு கூட இப்படி இருந்திருக்கிறவன் தேவதைகளுக்கு கடாட்சத்தோடு இருந்திருக்கிறவன் அதிபர் ரொம்ப ரொம்ப அதுலயே ஈடுபாடோட ஊற்றத்தோட இருந்திருக்கிறதுனால இந்த அனுபவமே சம்ஸ்காரம் விசேஷமான சம்ஸ்காரம்ன்றது ஏற்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சில்பி எலிகதனக ரூபம் விஸ்வமே தத்யாவது விஸ்வமேதத்து யசாவது எலிகம் எலிகது. இந்த லோகம் மொத்தம் இங்க எப்படி இருக்கோ இருக்கிற பிரகாரம் இது சித்தம் அசித்தம்னு ரெண்டு விதமா இருக்கு. சித்தம்ன்றது அப்ராகிருதமான ஸ்தலங்கள்லாம் பகவானுடைய பரவியூகாதிகள்லாம் சொல்லச்சு அது அப்ராகிருதமா இருக்கிறதெல்லாம் சித்தம். இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதுல எழுதியிருக்கு. அதையால இது எல்லாத்தையும் எலிகது அனகரூபம் விஸ்வதே தது யசாவது யசாவது எலிகது எப்படி இருக்கும் அப்படின்னு சித்திரங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே அதுல உயிர் இருக்கும். சித்திரங்களுக்கே உயிர் இருக்கிறதுனாக்கா யசாவத்தா அது அப்படியே சிரிக்கிறதுன்னா நிஜமாவே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கொண்ட சித்திரங்கள்லாம் உண்டு. அது ஏதோ கால விசேஷத்துல அழிஞ்சு போயிடும். அது அழிவே அழியாதான். சரி அகதம பிதிருஷ்யம் சிந்தனா சித்திர பித்தம். இந்த சித்திர பித்து எது தெரியுமா? சிந்தனை தான். நம்மளுடைய எண்ணங்கள்ல அதுதான் சித்திரனுக்கு பித்தியாக இருந்துருக்கு என்று சொல்லி இதெல்லாம் போய் எழுதியிருக்கான். இது அத்தியாச்சரியமாக இருந்துருக்கு. இதை எழுதுறத சம்ஸ்காரம்னு சொல்றவன் எத்தனை நாளும் மறையாததாக இருந்துருக்கிறது. இப்படி குறையே இல்லாததாக இருக்கணும். காஞ்சிபுரத்தில் போனோம்னா துவாரபால ஜாலை தாண்டி இந்த தொண்டரபடிந்த உள்ள நுழைஞ்சவனா இடது பக்கத்துல சில சித்திரங்கள்லாம் ஆச்சரியமான சித்திரங்கள் அதெல்லாம் இப்ப முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு. கொஞ்சம்தான் இருந்துருக்கு. அந்த சித்திரங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு யானை இருக்கும், யானை மேல ஒரு பெண் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். தூரம் பார்த்தோம்னாக்கா யானையினுடைய பிரதி ஒரு அவயவமும் ஒரு ஸ்திரீ. இது பார்த்தோம்னா யானையினுடைய வால் வந்து ஒரு ஸ்திரீயினுடைய தலை பின்னலா இருக்கும். யானையினுடைய துதிக்கை அதுல ஒரு ஸ்திரீ இருக்கும். காலில் ஒரு கால் ஸ்திரீ. பிரதி ஒரு அவயவுமே ஸ்திரீ. அதுக்குள்ள பார்த்தோம்னா ஒரு 10 ஸ்திரீகளுடைய ஒரு உருவம் அதுல உள்ளுக்குள்ளேயே பார்க்கலாம். இது எல்லாமே சேர்ந்தது ஒரு யானை. யானை மேல ஒரு பெண் உட்காந்துருக்க மாதிரி இது மாதிரி சூக்ஷமா இருக்கும்.
ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தோம்னா அந்த சிற்பங்கள்லயும் பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் அந்த மூங்கில் அந்த மரச்சிண்டமானாக்கா அது யானையா தான் இருக்கும், இன்னொரு பக்கத்தை மரச்சிண்டமானாக்கா அது எருதா தான் இருக்கும். இது ஆண்டாள் சொன்னது இல்ல, அந்த கம்பத்துல போய் பார்த்தோம்னா அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிறைய ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. கிட்ட போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா இந்த சித்திரசாலையில இருக்கிற சிற்பம் சிற்பமோ சித்திரசாலையில இருக்கிற சித்திரங்கள்லாம் ஒரு நாளும் அழியாதுதான். அப்படிப்பட்ட சிற்பசாலை இது, இங்க வந்து நீங்க பார்க்கணும்னு கூப்பிடுற. அப்பிச்ச பிரமாண பிரத்யாதத்திர கல்பிதான் விகல்பதான் அபிபூதானி பாவீனே பாவீனி பவந்தி விபாந்தினஹ. ஒவ்வொரு சிற்பிக்குமே ஒரு கற்பனை கற்பனை வளம் இருந்தாதான் அந்த ஓவியம் வரும், சிற்பம் வரும். அதுல உயிரோட்டத்தோட இருந்துட்டு இருக்கும். கற்பனை இல்லாத போச்சுனாக்க அவன் நினைச்சுக்கிறது ஒன்றும் அதுல வடிக்கிறது ஒன்னா இருக்கும். அதையால அதுல முழுசா ஊற்றவும் இருக்கும். சாதாரணமா சிற்பிகள்லாம் கூட தேவதா பிம்பங்களை அதை வடிக்கச்சே சுத்தமா இருந்து, இப்போ ஒரு கோவிலுக்கு பிம்பம் விக்கிரகம் அதை வடிக்கணும், லோகங்களை கொண்டு அதை வடிக்கணும்னு சொன்னோம்னாக்க அவ சுத்தமா இருந்து அது முடிகிற வரைக்கும் பார்ப்பா. அந்த மாதிரி அதாவது அதுல ஆகாரங்கள்ல பிரம்மச்சரியாதி விரதங்கள் இப்படி எல்லா விரதத்தோடு இருந்துட்டுதான் பண்ணுவான். பூரி ஜெகநாதத்துல வரைச்சு அந்த பெருமாள் ஒரு சிற்பி சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கு. சிற்பி யாரு? அங்க விஸ்வகர்மா தேவ சிற்பி தான் வந்து பெருமாள் ஒரு ஒரு மரக்கட்டையிலேருந்து வெடிச்சுட்டு இருக்கா. அப்போ தரையை போட்டு பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒரு ராஜாவும் ராணியங்கிறதே சொல்லி சொன்னா, நான் காரியம் பண்ணிட்டு இருக்கச்சு, இந்த சிற்ப வேலை பண்ணிட்டே இருக்கச்சு, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். அந்த தரையை போட்டு பண்ணிட்டு இருக்கச்சு டொக்கு டொக்கு டொக்குன்னு அந்த உளியினுடைய ஓசை கேட்கும். இந்த உளியினுடைய ஓசை கேட்டுட்டு இருக்கிறது சரி, அவள் வேலை காரியம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தெரியும். அது தேவ நிர்மிதம், தேவலோகத்திலேருந்து வந்திருக்கிற விஸ்வகர்மாவே பகவத் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கா. அதுல ஏகப்பட்ட ஐதிஹியம்லாம் சொல்லுவாங்க அந்த பூரியில இருக்கிற ஜெகநாதத்துல அந்த பெருமாளை பத்தி. அப்போ ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு மணி காலமோ ரெண்டு மணி காலமோ அந்த ஓசையே கேட்கலையா, ஓசையே கேட்கலையேன்னுட்டு ராணி போய் அந்த தரையை திருப்பி பார்த்தாதான். பார்த்த உடனே அதோட நிறுத்திட்டார். அப்போ ஒரு பெருமாள் எனக்கு என்னுடைய விக்கிரகம் ஏதாவதா இதோ இந்த இதுவே போறோம் அப்படின்னுட்டான். அப்போ பார்த்தோம்னா ஜெகநாதனுடைய இந்த திருமேனியில பிரத்யங்கமாக எல்லாம் சேவை ஆகாது, அப்படியே பாதி பாதிலேயே அப்படியே நின்று போயிடும். அந்த சிற்பம் முழுசா வெடிச்ச மாதிரியே இருக்காது. பெருமாள் சொல்லிட்டேரான், அங்க இருக்கிற கண்ணன் சொல்லிட்டு போற போறோம், எனக்கு இப்படியே சேவை பார்க்கிறேன் நாம எல்லாருக்கும்னு சொல்லிட்டேருந்தான். அந்த மாதிரி சிற்பியா இருக்கிறவ வச்சே அவ பல நியமங்களோட பண்ணாதான் அந்த சிற்பம் உயிரோட்டத்தோட இருக்கும். இங்க வரைச்சே இந்த சிற்பி எப்பேற்பட்ட சிற்பி தெரியுமா? சாமான்யமான சிற்பி இல்லை. சாஸ்திரங்கள்லாம் யதாவது பிரமாண பிரத்யாதத்திர கல்பிதான் அவிகல்பதா அவிகல்பதா கல்பிதானி அப்படின்னு சாஸ்திரஜன்ய விசதஞானம். இந்த சாஸ்திரத்தினால ஏற்பட்ட ஒரு விசாரமான ஒரு ஞானத்தினால சாட்சாத்காரம் ஏற்பட்ட நேரையே பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி ஏற்படும். நாம பெருமாளை தியானம் பண்றோம். இப்ப நம்ம நம்ம எதிர சேவை பெருமாள் சேவை சாய்க்காட்டா கூட நம்மளுடைய அனுபவம் சாமான்யமான அனுபவமே என்ன பண்றதுன்னாக்க, அந்த தேவப்பெருமானோ திருவேங்கடமுடியானோ அமுதனோ யாரா இருந்தாலும் நாம மனசளவுல இப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்க்க தோன்றது. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு ரூபத்தை நாம பார்த்துட்டோம். ஒரு சமயத்துல இந்த தேவப்பெருமாள்னு நாம சேவிச்சிட்டோம், அமுதன்னு சேவிச்சிட்டோம், இப்படி எல்லாம் கோமலவல்லி தாயார்னு சேவிச்சிட்டோம். சேவிச்ச விற்பாடு நம்ம மனசுல அவா இருந்துட்டு இருக்கா. அப்ராகிருதமான பிரதேசமா இருக்கு, அதை நம்ம என்ன போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த இடத்தெல்லாம் அதெல்லாம் சித்திரமா வரையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், சாஸ்திரத்திலிருந்து அது எப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். அந்த சாஸ்திரத்திலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க, அந்த சாஸ்திரத்திலேயே சிற பரிச்சயம் பண்ணாதான் அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும்.
ருக்மிணி சொல்ற பாகவதத்துல ருக்மிணி சொல்றதாக ஒரு ஆறு ஸ்லோகங்கள் இருக்கும், அத்தியாஸ்திரியமான ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும். ரூபம் ஹரின்னு சொல்லி புவனசுந்தரன் அந்த ருக்மிணியும் கண்ணன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தவா கிடையாது. இந்த தேசத்துல பிராமணெல்லாம் என்ன பண்ணுவா, ஒரு காலல் தேசத்துல இந்த ராஜாவை போய் பார்ப்பா, அடுத்தது இன்னொரு ராஜாவை போய் பார்ப்பா, இப்படியே அவளுடைய காலத்தெல்லாம் போக்கின் இருப்பா. அவளுடைய அந்த ராஜாக்களுடைய ஆதரத்தினால இப்படி போயிட்டு இருப்பா. அப்ப ராஜாவனுடைய பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா யார் இருக்கும்னு சொன்னாக்கா, துவாரகையில இருக்கிற கண்ணன் தான் மாப்பிள்ளையா இருப்பேன்னு சொன்னேன். அப்படி என்னப்பா கண்ணன் இடத்துல விசேஷம் அப்படின்னா, அப்ப கண்ணனுடைய திருமுக மண்டலத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள், திவ்யாவயங்களுடைய விசேஷம், திருமேனியினுடைய விசேஷங்கள்லாம் அந்த பிராமணன் இப்படி பார்த்தான் இப்படி பார்த்தான் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி அந்த கண்ணனுடைய குணங்களையும் ரூபம் வரையிலேயே கண்ணனுடைய ரூபத்தையும் சொல்லி சொல்றான். இது சொன்ன உடனே இதை திருப்பி ஒருத்தர் மாத்திரம் சொன்னா அவ்வளவு தூரம் படியாது. யார் யாரெல்லாம் போறாலும் இங்க வந்துட்டு அங்க போறவா மொத்த பேரும் ருக்மிணி இடத்துல கண்ணனை பத்தியே தான் சொல்லியிருந்தாங்க. அம்மா ருக்மிணி உனக்கு கண்ணன் தாமா தகுந்த மாப்பிள்ளையா கணவனா ஆவான், நீ அகையில கண்ணன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு ஒவ்வொருத்தருக்கு எந்தெந்த விஷயத்துல ஈடுபாடு ஏற்படுறதோ கண்ணன் இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள்ல அந்த குணங்கள் மொத்தத்தையும் சொல்லி 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 சொன்னார்னாக்கா, இவா சொன்னது அவா சொன்னது எல்லாத்தையும் சமுதாயமா ஆக்கி இவன் மனசுல கண்ணன்னு ஒருத்தர் எப்படி இருப்பான்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுனாக்கா, இப்ப சாட்சாத்தா பார்க்கிறதா கூட கண்ணன் வந்தாச்சுனாக்கா இவர் கண்ணன் அவளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரிதான் ருக்மிணி விஷயத்திலையும் கண்ணன் இடத்துல சொல்லியிருக்கா மொத்த பேரும். இதே மாதிரிதான் சரித்திரத்துல வரைச்சு நலகமயந்தி விஷயமும் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர பார்க்கல, பார்க்காதையே தமயந்தி நலன விரும்புறான், நலனும் தமயந்தியும் விரும்புறான். இப்படி பார்க்காத விஷயத்துல சாட்சாத்கார துல்லியமான ஞானம் வருமானாக்கா வரும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அதே மாதிரி அப்ராகிருதமான பிரதேசங்கள்ல இருக்கிற விஷயங்களை நாம பார்க்காதையே அங்க எப்படி எப்படி எல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னாக்கா அந்த ஞானம் எப்படி வரும்னாக்கா சாஸ்திரத்துல சில பரிச்சயம் பண்ணுவானாக்கா அது தானா வரும். பிரமாண பிரத்யாசத்திர கல்பிதாமி அந்த சாஸ்திரங்கள்ல எப்படி சொல்லிருக்கோ சொல்லிருக்கிற பிரகாரமே இந்த இடத்துல கல்பிதாமி இங்க இருக்கிற ஒவ்வொரு சித்திரங்களும் வரையப்பட்டுள்ளன. அவிகல்பதா அப்படின்னா இதுல விகல்பமே இல்லாத அப்படின்னு அர்த்தம். விவித கல்பரூபம் அதாவது சாஸ்திரம் வாசிருக்கோம், வாஸ்திரம் நாலு கை இருக்குன்றிருக்கு, பெருமாளுக்கு நாலு கை இருக்கா சொல்லிருக்கு. நாலு கை லோகத்துல நம்ம பார்க்கலையே, ரெண்டு கையோட தானே நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நாலு கையோட கூட ஒருத்தங்க கூட இருக்கலாமா, முடியுமா, முடியாதுன்னா சரி அந்த நாலு கை இருந்தா நாலு கை எப்படி இருக்கும், ரெண்டு கை இருந்தா இப்படி இருக்கு, நாலு கையா இருந்தா எப்படி இருக்கும்ன்றதுக்கு வரைச்சு ஒரு சந்தேகம் வருது. சரி இப்படி ஒண்ணு போட்டு வரைஞ்சி பார்ப்போமா என்னெல்லாம் நினைக்கல. அங்க எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, சாஸ்திரத்துல தெளிவா சொல்லிருக்கு. அங்க பெருமாள் சேவைன்றதுல எப்படி எழுந்திருக்கேன்றத தெளிவா சொல்லிருக்கு. அந்த தெளிவுல துளி கூட மாறாட்டம் இல்லாமல் எழுதினது. பிரமாண பிரத்யாதத்ர கல்பிதான்ய விகல்பதாம் அபிபூதா நிபாவி நீ பவந்தி விபாந்தினாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பூதானி பாவினிச்ச பவந்தி தி விகல்பதான்னு பவந்தீவ விபாந்தின்னு எந்த காலத்திலேயோ நடந்த ஒரு நிகழ்ச்சி. ராமாவதாரத்துல அந்த இடத்துல ஒரு சித்திரம் இருக்கும், அந்த ராமாவதாரத்து சித்திரத்துல பாதுகா பட்டாபிஷேகம் பண்ற மாதிரியோ பாதுகையை பரதனுக்கு கொடுக்குற மாதிரியோ இருந்துருக்கும். அந்த சித்திரத்தை நேர்ல பார்த்தோம்னா இப்பதான் நமக்கு இப்பதான் ராமர் வந்து பரதனிடத்துல பாதுகையை கொடுக்குறேன்ற மாதிரி தோன்றும். அதிர்ஷ்டமா பார்த்துக்கான பாதுகைக்கு பாதுகா சாஸ்திரத்துல சுவாமி தேசிகன் பார்க்கிறார். பாதுக்கு மேல ஏறி நின்றுண்டு ஒரு வாட்டி ஏறி நின்றுண்டு அதுக்கப்புறமா பாதுகையை கொடுக்குறார். அவர் எப்பவுமே சாத்தின் இருக்கிற பாதுக்கு தான். அந்த பாதுகையா இருந்தாலும் கூட பரதன் பிரார்த்தனை பண்றா, நீ உங்களுடைய பாதுகையை கூட நான் பாதுகையை எடுத்துன்னு போய் நான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகையின் எல்லா விஷயத்தையும் சொல்லி சொல்லி நான் ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கேன். நீர் வர பதினாலு வருஷம் கால வரைக்கும்
நீர் வந்த பிற்பாடு நீரே சிம்ஹாசனத்துல ஏறி உட்காந்துக்கோன்னு சொல்லி சொல்ற. அப்ப அந்த பாதுகைய குடுதத்தே இருந்துச்சே, எப்ப பார்த்தாலும் போட்டுட்டு இருக்கிற பாதுகை தான். இப்ப வந்து உட்காந்துருக்கிட்டே அதை போட்டுக்கல, பக்கத்துல இருக்கு பாதுகை. இந்த பாதுகைய நரகனுக்கு கொடுக்கறதுக்கு அந்த பாதுகை மேல ஏறி நின்றுக்கிறான். நின்று அந்த பாதுகையை கொடுத்துட்டேன். இங்க ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி சித்திரகூட்டத்துல நடக்கிறது. இதுக்கப்புறமா பாதுகை வேற பாதுகைய ராமன் சாத்திண்டார். என்ன, வனவாசத்தினுடைய ஆரம்பத்திலேயே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. மிஞ்சி போனா ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட ஆயிருக்காது. இதுக்கப்புறம் இருக்கிற 13 வருஷ காலம், 13.5 வருஷத்து காலத்துக்கு மேல இருக்கு. அந்த காலங்கள் மொத்தம் பாதுகையே சாத்திக்காத 7 நேரா, இல்ல வேற பாதுகை சாத்திண்ட 7 நேரா, எப்படி 7 நேர்னு ஒரு சந்தேகம் வருது. அங்க சுவாமி பாதுகாசாஸ்திரத்துல சாய்கிற ராமனுடைய சக்தி மொத்தம் பாதுகைக்கு போறதா, பாதுகையினுடைய சக்தி மொத்தம் ராமனுடைய திருவடிக்கு வரதா. இது பவர் டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரி யாருதான் ஒண்ணுக்கு ஒண்ணு. பாதுகை போய் இப்ப பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜசாசனம் பண்ண போறது. அப்ப பாதுகாப்பு போய் ராஜசாசனம் பண்றதுக்கு உண்டான, அதுக்கு உண்டான திறமை மட்டும் ராமனிடத்துல இருந்திருக்கு. அதையால ராமன் என்ன பண்ணார், தன்னிடத்துல இருக்கக்கூடிய ராஜசாசனம் பண்ற திறமை மொத்தத்தையும் பாதுகைக்கு அப்படியே கொடுக்கிறாராம். பாதுகையின் இருக்கக்கூடிய வைபவம் என்னன்னா, ராமனுடைய திருவடியை ரக்ஷணம் பண்றது. அந்த ரக்ஷணம் பண்ற சக்தி மொத்தத்தையும் ராமனுடைய திருவடியினுடைய கீழ் பாகத்தை கொடுத்துறாரு. அப்ப இனிமே பாதுகை இல்லாதையே ராமன் 7 நேரம்னா கூட கல்லு குத்தாது, முள்ளு குத்தாது, ஒண்ணும் குத்தாது. என்ன பாதுகையினுடைய பவர் மட்டும் இங்க வந்துருச்சு. இதுதான் சுவாமியினுடைய அத்தியமான ஒரு சந்த. இந்த மாதிரி ஒரு இது கல்பனா சக்தியில சந்தர்ப்பமும் இது. அந்த மாதிரி இந்த இடத்துல வரைச்சு பூதம் பாவி இந்த பாதுகையை கொடுக்கிற நிகழ்ச்சியே ஒரு சித்திரமா இருந்துருக்கு. அதை பார்த்த உடனே என்னைக்கோ நடந்தது தானே இதுன்னு நினைக்க முடியாது. அப்பதான் கொடுக்குற மாதிரி அதை பாக்குற மாதிரி நிறைய பிரத்யட்சமா பாக்குற மாதிரி இருந்துருக்கான். பாவி இங்க கல்கி அவதாரம் எப்பயோ வரப்போறது. வரப்போற கல்கி அவதாரத்தை இந்த இடத்துல சித்திரமா வெடிச்சிருக்கிறத பார்த்த உடனே கல்கிய நேர வந்துட்ட மாதிரி இருக்கா. இதுல பூதானி பாவினி பாவினி பவந்தீவ விபாந்தினா அப்படின்னு இப்ப தற்காலத்திலேயே இருக்க மாதிரி இருக்கு. இதுதான் இந்த சித்திரசாலையினுடைய ஆச்சரியம். இந்த சித்திரசாலையினுடைய பெருமையும் சிற்பியினுடைய பெருமையையும் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னால சேனாபதி ராஜாவுக்கு தெரிவிக்கிறார். ராஜா சொல்ற அப்படி உள்ள நுழையிற உடைய எல்லா பக்கமும் ஒரு சுத்தி சுத்தி பாக்குறார் ராஜா. விஷதோ திருஷ்டின் பிரகாரம் என்ன பார்த்தோம், தேவி திருஷ்யதாம் இதம் அபூர்வம் அத்தம் உபமானாந்தரம் உபலபாமகே. ராணிய பார்த்து சொல்ற, ராணி நீ பார்மா இது இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குப்பா, இது அபூர்வமாக இருக்கு. திருஷ்யதாம் இதம் அபூர்வம் அற்புதம். இந்த மாதிரி சித்திரசாலை இதுவரைக்கும் நாம பார்த்ததே இல்லை. இந்த பார்த்ததே இல்லாததுலயும் அற்புதமானது ஆச்சரியமாக இருந்திருக்கு. இந்த பார்த்ததே இல்லைன்னு சொன்னதுனாலே போறோம். அற்புதம்ன்ற ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த குரூரமான நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா இழி செயல்ல இழிவான வஸ்துக்கள் இழிவான கல்பனைகள்லயும் கூட இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கல்பனை எல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்றோமே, அதுல கூட வந்துடும் பார்க்காததுன்றது. ஏன்னா அதுல போய் எண்ணம் இல்லை. இந்த இடத்துல இவ்வளவு ஆச்சரியமான ஒரு சிற்பசாலையை நான் பார்த்ததே இல்லைன்றதுக்காக அற்புதம்ன்ற வார்த்தை அடுத்த வார்த்தையை உடனே சொல்றாரு. அபூர்வம் நான் மாத்தம் போறாது, அபூர்வம் அற்புதம்னு ரெண்டையும் சேர்த்து சொல்ற. புனகா ஸ்வேனவினா என்ன உபமானாந்தரம் உபலபாமகே. இந்த சித்திரசாலை எப்படி இருக்கும் நாம பார்த்தோம்னாக்கா, ஒரு ஊர்ல பார்த்தோம்னா இந்த ஊர் கண்ணாடியரை இன்னொருல இருக்க இன்னொரு ஊர்ல அந்த ஊர்ல இருந்த மாதிரி இங்க இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். அதே மாதிரி விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ண சித்திரசாலை மாதிரியே பார்த்து மயன் நிர்மாணம் பண்ணிருக்கான் இல்ல சொல்லி லங்காப்பட்டினம் மயனால நிர்மாணம் பண்ணப்பட்டது. விஸ்வகர்மானுடைய அமராவதி மாதிரி
சொல்ற மாதிரி இந்த இடத்துல மயன் எல்லாத்தையும் அங்க என்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் மயன் நிர்மாணம் பண்ணிருக்காருன்னு சொல்லி அது மாதிரி இது இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இந்த சித்திரசாலை எது மாதிரி இருக்குன்னு எது மாதிரியும் சொல்ல முடியாது. இதுக்கு உதாரணாந்தரம் ஒண்ணுமே இல்லையா? அனன்மய அலங்காரம்னு அலங்காரத்துல சொல்லி சொல்லுவா. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமா ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவர்னு ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தது. இந்த சண்டை எப்படி இருந்ததுன்னு இந்திரனுக்கும் உத்தராசனுக்கும் நடந்த சண்டை மாதிரி இருந்ததா இல்ல வேற ஏதோ சொல்லி இந்த மாதிரி ஏதோ மீதி சண்டைகள்லாம் சொல்லி அந்த மாதிரி சண்டை இருந்தா எந்த மாதிரி இருந்து இந்த சண்டை அப்படின்னா இது ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவர்னு இவா சண்டைக்கு இன்னொரு உபமானத்தை சொல்லவே முடியாது. அவளுக்குள்ள சம்பந்தத்த சண்டைக்கு அவள் தான் அதுவே தான் உபமானம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற ஆகாசம் எப்படி இருக்குன்னாக்க உள்ளுக்குள்ள உட்காந்து உள்ள உண்டுதான் ஆகாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா இல்ல என்ன சொல்ல முடியும்? ஆகாசத்தான் ஆகாசம் மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். சமுத்திரம் எப்படி இருக்கும்னா ஒரு குட்டையை காண்பிச்சு இந்த குட்டை மாதிரி 100 மடங்கு இருக்கும் 1000 மடங்கு இருக்கும்னு சொல்ல முடியுமா? சமுத்திரத்தை சாகர சாகரோபமான்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சிற்பசாலை எப்படி இருக்கும் என்ன யோசனை பண்ணி பாக்குறாங்க. இது தேவலோகத்துல இருக்கிற சிற்பசாலை மாதிரி இருக்குமா இல்ல வேற ஏதானா இருக்குமா அப்படின்னா இந்த சிற்பசாலைக்கு உபமா உதா இதுவா சொல்லணும்னாக்க இதே சிற்பசாலை தான் இன்னொரு உபமானம்ன்றது இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. உபமானாந்தரம் உபலபா மகே கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறாரு. அத்திக்கிஞ்சுக்கு சரி ஒரு உபமானம் சொல்லலாம் போல இருக்கு. என்ன உபமானம்னு பரிமிதம் அபரிமிதானாம் பிரபஞ்ச சித்ராணாம் ஜஹர ககனாபிதானம் திவ்யம் புருஷம் நிதர்சயதி. பரிமிதம் அபரிமிதானாம் ஆஸ்பதம் ஏதது பிரபஞ்ச சித்ராணாம். இந்த பிரபஞ்சன்றது அபரிமிதமாக இருக்கு, அளவிட முடியாததாக இருந்துருக்கு. சிவைகுண்டமும் அளவிட முடியாததாக இருந்துருக்கு. சாஸ்திரங்கள்ல சொல்லச்சு இந்த பிரகிருதியும் நித்தியமா இருக்கு. நித்திய விபூதி பேரே நித்திய விபூதி, நித்திய விபூதியும் நித்தியமா இருக்குன்னு சொல்லணும். நித்தியமா இருக்கிற வஸ்துவா இருந்ததுன்னா அணுவா இருக்கலாம் இல்லைன்னாக்கா விபுவா இருக்கலாம். இந்த பிரகிருத்தியை போய் விபுவா சொல்ல முடியுமா? நான் விபுன்னு சொல்ல முடியும்னாக்கா விபுன்னாக்கா சர்வத்திரம் இருக்கணும். காலம் தான் விபுவா இருந்துட்டு காலம் மாதிரி ஆகாசம் கூட விபு இல்லை. ஏன்னா இது பிராகிருதமான ஆகாசம், இந்த பிரகிருதிக்குள்ளதான் இந்த ஆகாசம் இருக்கும். அப்ராகிருதமான ஸ்தலத்துல இந்த ஆகாசம் போகாது. இது நம்ம சித்தாந்த பிரகாரத்துக்கு. அப்ப இது நீ எப்படி நிச்சயமா இருக்கும்னு கேட்டா இந்த பிரகிருத்தியும் கூட இந்த கீழ்பாகத்துல வரைச்சு விரஜா நதியில அந்த பிரகிருத்தினுடைய தொடக்கம் ஒன்றும் இருக்கே தவிர முடிவு இல்லை. அதே மாதிரி நித்திய விபூதிக்கு விரஜா நதியினுடைய அக்கறை இல்லை, அதனுடைய ஆரம்பம் இருக்கு, ஆனா அதுக்கப்புறமா அதனுடைய முடிவு இல்லை. அந்த மாதிரி அதனாலேயே இது நித்தியம்னு சொல்லி சொல்றது, அனந்தம்னு சொல்றது என்ன சுவாமி தேசிகன் ரகசோத்ரய சாரத்துல காத்திருக்கேன். இப்ப அனந்தமான ஒரு விஷயத்த அதாவது அபரிமிதமாக அளவிட முடியாத ஒரு வஸ்துவை இந்த சித்திரசாலையில கொண்டு போய் இதை அளவிடக்கூடியதா காண்பிக்கிற ஒரே ஒரு சவுத்துலயோ ஒரு ஸ்கிரீன்லயோ அதை மொத்தம் எழுதிட்ட. இதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். பரிமிதம் அபரிமிதானாம் ஆஸ்பதம் ஏதது பிரபஞ்ச சித்ராணாம். பிரபஞ்ச சித்ராணாம் இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லா பிரபஞ்சம் சுத்தம் அசுத்தம்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே இந்த இடத்துல சித்திரமா எழுதிட்டேன். இப்ப இந்த சித்திரமா எழுதிருக்கிறது இது தம்மாத்திர சித்திரசாலை. இந்த குட்டி சித்திரசாலைக்குள்ளேயே இவ்வளவும் எழுதிட்டேன்னா அபரிமிதமான வஸ்துவையும் காண்பிச்சிருக்காருனாக்க அந்த சிற்பியினுடைய சாமர்த்தியத்தை என்னன்னு சொல்றது? இதுக்கு திருஷ்டாந்தம் வேற ஒன்றும் தெரியலையே என்ன சொன்ன இல்ல ஒரே ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. தஹர ககனாபிதானம் திவ்யம் புருஷம் நிதர்சயதி. விபுவா இருந்திருக்கிறே பெருமாஷத சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. எல்லா வஸ்துக்குள்ளையும் உள்ளேயும் புறத்துலயும் மேலையும் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கிறவர் பெருமாள். அந்த விபுவா இருந்திருக்கிற பெருமாளை
நம்ம ஹதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி இருந்துருக்கான். அதுதான் ஆகாசம், தாராகாசம்னு சொல்றது. அந்த தாராகாசமாகவும் அந்த பெருமான் இருந்துருக்கிறான். இப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற பெருமாள், இது பிரகிருதி நித்திய விபூதி எல்லாத்தையுமே வியாபிச்சிருக்கிற ஒரு பெருமாள், எப்படி ஹதயாகாசத்தில் தம்மாத்துந்த இடத்துலயும் அவர் இருந்துருக்கிறோ அதே பெருமாள் தான் இவர் தான். அவர் அந்த பகவான் எப்படி இருந்துருக்காரோ அந்த மாதிரி அதை வேணா திருஷ்டாந்தமா சொல்லலாமோ என்னமோன்னு ராஜா நினைக்கிறாராம். தஹர கஜனாபிதானம் திவ்யம் புருஷம் நிதர்சயத்தின். இந்த பிரபஞ்சம், அபிராகிருதமான பிரபஞ்சம், பிராகிருதமான பிரபஞ்சம், எல்லா பிரபஞ்சத்தையும் இவ்வளவு சித்திரசாலையில சொல்லிருக்கிறது, இந்த சித்திரமாக வரைஞ்சிருக்கிறதுன்றது பெருமாள் தஹராகாசத்துல ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இடைவெளி இருக்கு, அதுதான் தஹராகாசம், அதுதான் பெருமாள். அப்படி இருக்க மாதிரி தோன்றது. இதை வேணா திருஷ்டாந்தமா சொல்லலாமோ என்னமோன்னு தோன்றுவோம். பரிமிதம் அபரிமிதானாம் ஆஸ்பதமேதத் பிரபஞ்ச சித்ராணாம் தஹர ககனாபிதானம் திவ்யம் புருஷம் நிதர்சயதி. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க வேதாந்த பரிச்சயம் பண்ணிருக்கணும், சாஸ்திரத்துல பரிச்சயம் இருக்கணும், சாகித்யத்துல பரிச்சயம் இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றிலையும் பரிச்சயம் இருந்தாதான் இந்த சுவாமியினுடைய திருவள்ளத்தை அதனுடைய ஏகதேசத்தை நம்மளாம் அவர் என்னென்ன சொல்லிருக்கிறாரோ அது மொத்தத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தமே கிடையாது. அதனுடைய ஒரு ஏகதேசம் ஒரே ஒரு துளி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இவ்வளவு சாமர்த்தியம் வேணும், அப்பதான் பண்ண முடியும். இத பாக்குற இதை பார்த்த உடனே இந்த திருஷ்டாந்தம் சரியா, சில சமயங்கள்ல இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இப்படி இருக்கிறதா சொன்னா அது சரிப்பட்டு வராதுன்னு நம்மளே மாத்திப்போம். அதே மாதிரி இவன் மாத்திக்கிறாரா, ராஜா மாத்திக்கிறானா. இந்த உபமானம் இது தோணல, கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பாக்குறாரு ஏன் இந்த உபமானம் தோணலன்னாக்க, அத்ராபி தஹ்ரங் ககனம் விசயோகா தஹரோஸ் மின்னந்தராகாசகா இப்படி எல்லாம் ஸ்ருதியில சொல்லிருக்கு. இப்போ இந்த ககனம்ன்றது இருக்க, ஹதயத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆகாசம் இடைவெளி இருக்க, அந்த இடைவெளிதான் பரமாத்மா பிரம்மம், அதுதான் பிரம்மம்னா பரமாத்மான்னு சொல்ல போறோம். இப்போ இதெல்லாம் சொன்னா கூட இருந்தா கூட பரவாயில்ல, ஆகாசத்வேன ரூபேன அதுவும் ஆகாசம், வெளியில பாக்குறது இது தஹராகாசம் குட்டி ஆகாசம், வெளியில இருக்கிறது மகாகாசம்னு சொல்றது பெரிய ஆகாசம். இப்போ பெரிய ஆகாசத்து ஒரு புத்தி ஏற்படும் மீது பேருக்கு, இது சாஸ்திரம் வாச வளர்த்துவானா தஹராகாசமே தான் பெருமாள்ன்ற புத்தி ஏற்படும். சாஸ்திரம் வாசிக்காத இப்ப ஆதுனிகமா இருந்துருக்கிற ஒரு டாக்டர்கள்லாம் இருந்துருக்காங்கனாக்கா அவளுக்கு என்ன தோணும், ஒன்றும் தோணாது, இது ஏதோ ஒரு ஸ்பேஸ் அவ்வளவுதான். இப்ப இந்த வெளியில பாக்குற ஆகாசம் இருக்கு, நம்ம ஆத்துள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு, இது கண்ணாடி உள்ள இருக்கு, ஒரு சொம்பு உள்ள இருந்துருக்கு, ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் எங்கெங்கெல்லாம் இடைவெளி இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற ஆகாசம்னு அர்த்தம் ஏற்படுறது. அப்ப இந்த சித்திரத்தை போய் இந்த தாராகாசத்தை சொல்லிச்சு, இந்த ஹிருதயாவ சின்னமாக இருக்கு, ஹிருதயம்ன்ற ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிற இடம் தான்ற ஒரு புத்தி வரும். இந்த புத்தி வந்ததுன்னாக்க இந்த சாஸ்திர இந்த சிற்பத்தினுடைய இந்த சித்திரத்தினுடைய விசேஷத்தை தெரிஞ்சுக்க முடியாது, அதையால இது திருஷ்டாந்தமா ஆகும்னு சொல்ல முடியலையா. அவருக்கு வேற என்ன பண்ணலாம், திருஷ்டாந்தம் வேற எதை திருஷ்டாந்தமா சொல்லலாம்னு பாக்குறேன். ஜடர விவர வஸ்து ஜாதசிய கல்பாந்த பாலகசிய கல்பயதி கல்பனா. இவருடைய பெருமாள் தன்னுடைய வயசுக்குள்ள மொத்த லோகத்தையும் வச்சுட்டாரு இல்லையா, அதை சொல்லிடலாம். என்ன பட்டஸ்ய பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாத்மராமி. இந்த மகாப்பிரளய தசையில அந்த காலத்துல பெருமாள் குட்டியா கண்ணனா இருந்துருக்கார், ஒரு ஆளுநில படுத்துருக்கார், அவருடைய வயத்துக்குள்ள மொத்த ஜெகத்தும் லோகம் மொத்தம் அது உள்ள இருந்துருக்கு. அப்ப சின்ன பிரதேசத்துல பெரிய, அதாவது எந்த இடத்துலயும் அளவிட முடியாததாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள் மொத்தம் இந்த சின்ன பிரதேசத்துல அடங்கின மாதிரி எல்லா லோகத்தையும் இந்த சித்திரசாலையில சித்திரமா எழுதியிருக்காருன்னு சொன்னாக்க இது ஆச்சரியமா இருக்கு. இது வேணா இந்த திருஷ்டாந்த விதமான உபமானமா சொல்லலாம்னு ராஜா சொல்ற. இதுக்கு மேல ஒரு விசாரம் வருது,
மகாப்பிரளய காலத்துல பெருமாளுடைய வயலுக்குள்ள இருந்தது. இந்த பிராகிருதமான ஸ்லோகம் தானே இல்ல நித்திய பூத்தி கூட அந்த மகாப்பிரளயத்தின் போது இருந்ததான்னெல்லாம் ஒரு சந்தேகம்லாம் வருது. அந்த சந்தேகத்துக்கெல்லாம் விடைய அடுத்த வாரத்துல நாம பார்க்கலாம். இப்படி எழுந்தருள் இருக்கிற அந்த பாலகிருஷ்ணனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம தியானம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமகம்.